அனைவருக்கும் இனிய நற்சம்பி வணக்கம். இன்னைக்கு மேரி லிஷியா கிச்சன் டைம்ல என்ன பார்க்க போறோம்னா, மைதாவில் தேங்காய் பருப்பு போட்டு போலி செய்யுது அப்படின்னு செய்து பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த கப்பலுள்ள 2 கப்பு மைதா, பிஞ்சு உப்பு, சிறிதளவு மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் நெய், 2 ஸ்பூன் ஆயில். இதுதான் பதம். இப்போவே நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள் மாவு. இன்னும் 2 ஹவர்ஸ் நல்லா ஊற வச்சிட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி இலக்கண தன்மையாக இருக்கணும். சப்பாத்தி மாவு மாதிரி இருக்கக்கூடாது, இது கொஞ்சம் இந்த அளவுக்கு இருக்கணும். அப்போ தான் போலி நல்லா வரும். கொஞ்சம் ஆயில் எடுத்து இந்த மாவில் அப்படியே கொஞ்சம் வறண்டு போகாமல் இருக்க அப்படியே வச்சுட்டு மூடி போட்டு 2 ஹவர்ஸ் அப்படியே நல்லா ஊறட்டும். 200 கிராம் கடலைப்பருப்பு எடுத்து ஊற வச்சுருக்கேன் இல்லையா, இதை நம்ம குக்கரில் போட்டு 3 விசில் வர வரைக்கும் நல்லா வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றாம தான் நான் அரைக்கணும் இதை. கடலைப்பருப்பு வந்து இந்த நம்ம மத்து வச்சு கடையிறத விட மிக்சியில் போட்டு ஒரு சுத்தினா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், பூரணத்துக்கு நல்லாயிருக்கும். இது இந்த அளவுக்கு அரைச்சி வச்சுருக்கேன் நான். இப்போ ஓப்பன் பண்ணி இதாங்க நல்ல பதம். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள், நல்ல ஸ்மூத்தாக இருக்குது மாவு. இப்போ நம்ம அந்த பூரணத்தை இதில் வைக்கிறதுக்கு நல்ல பதமாக இருக்குது. 1.5 கப்பு வெல்லம் சேர்த்துக்கலாம். ஒன்றரை கப்பு வெள்ளத்தை போட்டுட்டு அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். 1/4 கப்பு தண்ணி வெள்ளம் மூழ்கிற அளவுக்கு, இந்த மாதிரி மூழ்கிற அளவுக்கு லேசாக கொஞ்சம் தண்ணியை ஊற்றிட்டு லோ ஃப்ளேமில் வைங்க, ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். இப்போ வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் இதை வச்சு ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஒரு கப்பு தேங்காயை போட்டுக்கலாம். இந்த பதத்தில் ஆஃப் பண்ணி 5 நிமிஷம் ஆற வச்சிட்டோம்னா நல்லாயிருக்கும் நம்மளுக்கு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்க எவ்வளோ சாஃப்டாக நல்லா வந்திருக்கு. இப்போ மாவு ரெடி ஆகிட்டு நல்லாயிருக்கு பாருங்கள், கையிலலாம் ஒட்டலை நல்லா வருது. வைக்கலாம் மாட பாப்பா. ஒரு வாழை இலையில் எண்ணெயை தடவி நல்லா மெல்லிசாக அப்படி பரப்பிக்குங்க. நம்ம எவ்வளவு மாவு வைக்கிறோமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நம்ம அதில் பூரணம் வைக்கணும். அப்படியே போட வேண்டியதுதான். சுற்றி கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம், நெய் ஊற்றிக்கலாம். சூப்பரான போலி ரெடி ஆயிடுச்சு. இந்த போலி செய்து பாருங்கள். மேரி லிஷியா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வந்து இந்த இதோட 20 வீடியோ முடிஞ்சு இந்த போலி போடுறது வந்து 21வது வீடியோ. நம்ம வந்து 200 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நம்ம ரீச் பண்ணியிருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஆல்.